ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்ப போகிற ஆவின் ரெக்கமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனலோட வியூவர்ஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஆவின் ரெக்கமெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நேற்று செய்தித்தாள்களில் ஒரு நியூஸ் வந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆவின் மூலமாக வரப்போகிற 17ஆம் தேதி நேரடி நியமனமாக நேர்காணல் முறையில் ஒரு சில பதவிகளை நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஒரு நியூஸ் வந்ததாக செய்திகளில் போட்டிருக்காங்க. அந்த நியூஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, 4 கால்நடை ஆலோசகர் பணிகளுக்கு வரப்போகிற 17ஆம் தேதி தூத்துக்குடியில் நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆவின் மூலமாக தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டைரெக்டாக. ஆனால் இது வந்து ஒப்பந்த தொழிலாளராக தான் நியமிக்கிறாங்களே தவிர பர்மனன்ட் ஜாப் இது கிடையாது. பர்மனண்ட்டான கவர்மெண்ட் போஸ்ட்டாக இதை எடுக்கல, ஒப்பந்த அடிப்படையில் தான் கலெக்டர் தலைமையில் எடுக்க போகிறாங்க. வரப்போகிற 17ஆம் தேதி நடக்கிறதுக்கு இதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் ஆவினே மறுபடியும் டைரெக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியோட தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு, அதாவது இந்த மாதிரி ஒரு ஜீவோ பாஸ் ஆனதுனால இனிமேல் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக ரெகுலர் பேசிக்ஸில் ஆவினால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆவின் மட்டும் இல்லை, மற்ற பொதுத்துறை நிறுவனங்களாலையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதனால் ரெகுலர் பேசிக்ஸில் இனிமேல் எடுக்கணுனாக்கா ஆவினோட ரெக்கமெண்டு டிஎன்பிஎஸ்சி தான் எடுக்கும். அது ஜீவோவும் ரிலீஸ் ஆகி டிஎன்பிஎஸ்சி தலைவரும் சொல்லிட்டாரு. ஆனால் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பொதுத்துறை நிறுவனம் ஜாயின்ட் ஆக போதுனாக்கா அதற்கு ஆவின் ஜாயின்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹவுசிங் போர்டு, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டெலாம் அவங்களோட வேகன்சியை டிஎன்பிஎஸ்சியில் நிரப்ப சொல்லி அவங்களே எழுதிட்டாங்க. ஆனால் இன்னும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் எழுதலை. குறிப்பாக சொல்லப்போனால் டிஎன்இபி பற்றி கேட்டப்போ அவரே சொல்லியிருந்தார், டிஎன்இபி வந்து இந்த மாதிரி ஜாபை ஃபில் பண்ண சொல்லி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா தான் எங்களால் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவின்லேருந்து வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு லாஸ்ட் டைம் அவர் ப்ரெஸ் மீட்லேயே சொல்லியிருந்தார். அதாவது ஆவின்லேருந்து என்னென்ன வேகன்சின்ற லெவலுக்கு எல்லாமே கேட்டாங்க. ஆனால் அதை பற்றின ஸ்டேட்மெண்ட் இன்னும் டிஎன்பிஎஸ்சிக்கு வராதனால இப்போ ரிலீஸ் பண்ண குரூப் 4ல ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அவரே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு. சப்போஸ் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இந்த மே மாதத்தில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதிலேயே கூட அப்டேட் ஆகி வர வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவின்லேருந்து வந்து கேட்டாங்க, மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஎன்இபிலேருந்து வந்து யாருமே மீட் பண்ணாதப்ப ஆவின்லேருந்து வந்து கேட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றப்ப சீக்கிரமாகவே அதற்கான வேகன்சி டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புவாங்க. நெக்ஸ்ட்டு ஆவினோட வேகன்சி தான் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும். ஆனால் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இனிமேல் டைரக்ட் ரெக்யூர்மெண்ட்டாக எடுக்கணும்னாக்கா ஆவினால் டிஎன்பிஎஸ்சியால் தான் எடுக்க முடியும். அவங்களால ரெகுலர் பேசிக்ஸில் எடுக்க முடியாது. இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிக்ஸில் வேணால் நியமிச்சுக்குவாங்க. அதுதான் இப்போ நடக்க போகுது. இதை பற்றி டிஎன்பிஎஸ்சி தலைவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ கூட இப்போ காட்டுறேன். சட்டமாக்கிட்ட பிறகு அவங்களால எந்த வேகன்சியுமே ஃப்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. எங்கிட்ட எழுதல, அவங்க எழுதுறப்ப நாங்க நடத்துவோம். ஏன்னா இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் நம்மளை கேட்டாங்க. அந்த புதிய ஆர்டினன்ஸ் பிரகாரம், புதிய ஆக்ட் பிரகாரம் ஹவுசிங் போர்டில் இருந்தும் தமிழ்நாடு ஸ்லம் கிளீன் போர்டு, இப்போ தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு, அது ரெண்டுத்துலேயும் 163 வேகன்சி, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து 163 பேர் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு அதை நம்ம நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்துடும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானில் 5000 ஆர்டர் இருந்தது, நாளை நோட்டிஃபிகேஷன் அது 7300 ஆகுது. இது இட் மே கோ அப். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆவினில் வந்து கேட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த ஒரு பழைய எம்டி என்கிட்ட பேசினாங்க, சரி நீங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி சொன்னேன். பட் நமக்கு ஒன்றும் அந்த ஏன்னா சர்வீஸ் ரெகுலேஷன் தேவை. அவங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஒரு நிமிஷம் தாங்கிறாங்க, சர்வீஸ் தேவை அது கேட்டுட்டுருக்குறோம். கேட்ட பிறகு இட் வில் பி இன்க்ளூட். அவங்ககிட்ட லெட்டர் வந்த பிறகு நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம். இந்த வீடியோலேயே அவரே தெளிவாக சொல்லியிருப்பார், அவங்க வந்து கேட்டுட்டு போயிருக்கிறதா. எப்படி சீக்கிரமாகவே அதற்கான அப்டேட் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக வரும். மேக்ஸிமம் இந்த மாதமே ஒரு ஆனுவல் பிளான் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மே மாதத்தில் தான் வரும்னு சொன்னாங்க. மே மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு எப்படி இந்த மாதத்துக்கு வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது, வேகன்சி கூட ரைஸ் ஆகலாம். அப்படி ஆகிறப்ப அந்த அப்டேட்டு உடனே சொல்கிறோம். அந்த அப்டேட் எல்லாமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.